இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரே சூப்பரான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அடுத்தடுத்து வந்து கதையில் வந்து நமக்கே ஒரு முன்னேற்றம் வர்றது தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து கதைப்படி இப்போ வந்து மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க வந்து ஒரு ஜோடியாக போகிறாங்க. இவங்க வந்து பணத்தாசை அதிகம் பிடிச்ச ஜோடி. இந்த பக்கம் முத்து மீனா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அழகான காதலோட பணத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க. இதில் மனோஜ் அண்ட் ரோஹினிக்குடைய ஒரு காதல் வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து அப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகி அவருடைய கேரக்டர் அவருடைய அந்த ஒரு ஆட்டிடியூட் ப்ளஸ் வந்து பணம் தேவை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்காது. இதெல்லாமே இவங்களுக்கு புரிஞ்சு நம்மளையும் இவர் புரிஞ்சுக்கிறாரு, அவரும் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கிறிஸ்டிங்கிறவர் யார், இவங்க அண்ணன் போயினா இல்லை வந்து உண்மையிலே வந்து இவங்க ரோஹிணிக்கு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே இருக்கா, சிறு வயது கல்யாணத்தில் குழந்தை இருக்கா, அதை எப்படி விஜயா ஏற்றுக்க போகிறாங்க ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு. அப்புறம் அந்த ரோஹிணியோட கேரக்டரும் மனோஜோட கேரக்டரும் நல்லவங்களாக மாறுறதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது, அதுக்கு நடுவில் வந்து முத்துக்கும் மீனாவுக்கும் எவ்வளோ குடச்சல்களை விஜயா ரோஹிணி மீ இவர் மனோஜ் எல்லாரும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அந்த கதையோட முக்கிய அம்சமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த கதையை பார்க்குற மேஜர் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதை விட முக்கியமாக அந்த முத்துவன் மீனாவுடைய ரொமான்ஸின்ற அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குது. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் வந்து இவர் டக்குனவங்க டக்குனு இடுப்பில் கழிச்சுன்னே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது இறங்கு அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இவங்களுக்கும் வந்து இவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா ஹீரோவும் வந்து அந்த அண்ணிகிட்ட கூட பேசக்கூடாத ஆட்கள்லாம் இருக்காங்க. அண்ணிகிட்ட கூட ஏற்று பேசாம மீனா நான் சொல்கிறத கேள், எங்கள் அண்ணி தான் எல்லாரும் தெய்வம் அப்படின்னு சொல்கிற சீரியல்லாம் இருக்கும் பொழுது இந்த சீரியலில் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து டக்குனு அவங்க அம்மாட்டே போயிட்டு மனோஜுக்குலாம் இவர் வந்து காஃபி போட்டு தரமாட்டான், அவள் வந்து அவங்க குடும்பத்தையும் அட வச்சுட்டு போனவங்க எப்படி இந்த மனோஜுக்கு அதெல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் பண்ண மாட்டா, பண்ணால் என்ன சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா முன்னாடியே சொல்லிட்டு போகிற கேரக்டர் இருக்குல்ல, இதெல்லாம் சீரியலில் காமிக்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போ பார்த்தாலும் அம்மா பிள்ளையா அண்ணி பிள்ளையா அக்கா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மனைவியை மதிக்காத கணவர்கள் நிறைய இருப்பாங்க, இல்லைனா அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க. அம்மாவை வந்து சுத்தமாக வந்து மதிக்காமல் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டு குடும்பத்தையும் அம்போன்னு விடுறது, அப்படி ரெண்டுமே இல்லாமல் நடுவில் ஒரு கோட்டில் வந்து இருக்காருல முத்து, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. ஸோ இவங்களுடைய ரொமான்ஸ் சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகிறது, ஒரு காதல் வருது, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறதுன்னு கதை போக போகுதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.